வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2014 அவங்க கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, அவ்வளோ கிடைக்குதுன்னு ஆகா ஓன்றாங்க. ஸோ இது வந்து உண்மையில் ஒர்க் ஆகுதா இல்லையா அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பைக்கில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு. ஸோ அதுக்கு நான் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பேசுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்கள் கூடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பைக்கில் வந்து ஊற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து இது வந்து ஒன் ட்ராப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு 200 cc இருக்க பைக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ட்ராப் தான் வந்து யூஸ் பண்ணணும். 200 cc மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100 cc வந்து ஒரு ட்ராப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 500 ml பாட்டில் வந்து எடுத்துருக்கோம். ஸோ ஒரு 500 ml பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் யூஸ் பண்ண பெட்ரோலோ, இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சேவர் ஆட் பண்ணாத லிக்விடோ யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பாட்டிலில் வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் யூஸ் பண்ணதையும் இன்னொரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் நார்மல் பெட்ரோலையும் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பைக் வந்து 160 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து ஒன் ட்ராப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ட்ராப் எட்டர்னோ ஃபியூல் சேவரை வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ட்ராப் தான் வந்து யூஸ் பண்ணோம் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 160, அதனால் வந்து ஸோ 200 cc மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ட்ராப் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஒரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 drops ஆஃப் அந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் அந்த லிக்விட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு பாட்டில் வாங்கினா நீங்கள் வந்து 100 drops வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100 liter வரைக்குமே இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட வந்து ஒரு ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேனில் வாங்கி போகிறனாலும் போடலாம், டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பைக்கில் வந்து ஒரு 2 liter பெட்ரோல் போட்டிங்களா, ஸோ ஒரு 2 drop வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து விடலாம். ஸோ டேங்க் ஃபுல் பண்ணுறீங்களா, உங்கள் டேங்க் வந்து ஒரு 10 liter 12 liternா அதுக்கேற்ற மாதிரி வந்து 10 sort 12 sort நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் டேங்க்லேயே கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதுமாதிரி கேனில் வாங்கி தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம கேனில் போட்டனால பார்த்திங்கன்னா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா வந்து குளிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து நம்ம வாங்கி வச்ச 1 liter பெட்ரோல் கூட வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 liter பெட்ரோல் வந்து வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம பைக்கில் வந்து எந்தளவு வந்து மைலேஜ் தருது நார்மல் பெட்ரோலாக போடும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவரை வந்து மிக்ஸ் பண்ணி போட்ட அந்த பெட்ரோல் வந்து எந்தளவு மைலேஜ் வந்து தருது, ஸோ ரெண்டுத்துக்கு எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி வச்சிருக்க நார்மல் பெட்ரோல், ஸோ எந்த ஒரு எட்டர்னோ ஃபியூல் சேவர் எந்த ஒரு சேவருமே இல்லாத ஒரு நார்மல் பெட்ரோலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஒரு 500 ml வந்து நார்மல் பெட்ரோல் வந்து எடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து கலந்து வச்சுருக்கோம். ஸோ 1 liter பாட்டில் வந்து ஸோ அதில் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 500 ml வந்து இந்த 1 liter பாட்டில் வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் கலந்த பாட்டிலோட மூடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் கேப் வந்து போட்டிருக்கோம். ஸோ கலக்காத பாட்டில் வந்து எப்பவும் போல க்ரீன் கலராகவே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து 2 bottle வந்து நம்ம வந்து 500 ml வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஒயிட் கலர் கேப் போட்டு ஒரு அடையாளத்துக்காக வந்து ஒயிட் கலர் கேப் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து கலந்தது, அது வந்து கலக்காது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து கலந்த பாட்டில் வந்து இந்த ஒயிட் கலர் கேப் இருக்குது. ஸோ கலக்காது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் பாட்டில். ஸோ நம்மளை வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் வந்து பாக்கி. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம வந்து டேங்க் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ எந்தளவு வந்து மழை தருதுன்றதை வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைவே வந்து வந்தாச்சு. டேங்க்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆச்சு, பார்த்தாலே தெரியும் வந்து வண்டி வந்து சுத்தமாக வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் எட்டர்னோ ஃபியூல் சேவர் மிக்ஸ் பண்ணாத அந்த பெட்ரோலை யூஸ் பண்ணி வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து 1 liter மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். நீங்களும் பார்க்கலாம், மேலே வந்து ஐக்கிள் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 bottle இருக்குது, ஒயிட் கேப் போட்டது பார்த்திங்கன்னா எட்டர்னோ ஃபியூல் சேவர் கலந்தது, அது வந்து கலக்காதது வந்து இந்த க்ரீன் மூடி போட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கேப் போட்ட பெட்ரோல் வந்து நம்ம வந்து டேங்க்கில் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ 500 ml வந்து எடுத்துருக்கோம், டேங்க் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கிளம்ப வண்டி தான். ஸோ எந்தளவு வந்து மழை தருதுன்றது வந்து தெரியல. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து 50 ml தருன்ற நம்பிக்கை வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் யூஸில் வந்து நோட் பண்ணுறது வந்து 50 வந்து தருது தாராளமாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11621 km வந்து கரெக்டாக வந்து ஓடி இருக்குது. ட்ரிப்பில் இது ஓடலை வந்து ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப்பில் வந்து இப்போ வந்து 0 செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓட்ட வேண்டி தான். ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்துக்குவோம். ஓடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11621 km வந்து கரெக்டாக வந்து ஓடி இருக்குது. ஸோ ட்ரிப் ஒன்று வந்து நம்ம வந்து 0 பண்ணியாச்சு.
ஸோ ஆல்ரெடி பண்ண அந்த மைலேஜ் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து 55 to 56 சம்திங் என்னவோ வந்து கிடச்சிருந்தது அந்த மைலேஜ் டெஸ்ட்டில் வந்து. ஸோ அந்த மைலேஜ் வந்து இப்போ வந்து கிடைக்குமா என்னென்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 மேலே வந்து தாராளமாக வந்து தரும். ஸோ அந்த பழைய மைலேஜ் வந்து கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்து. ஸோ இந்த நார்மல் பெட்ரோலே வந்து எனக்கு வந்து அந்த 50-55 கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து எட்டனோ ஃபியூல் செவன் நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு 58 ஒரு 60 சம்திங் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மைலேஜஸோட க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 இதுக்குள்ளே தான் வந்து க்ரூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நார்மல் ஸ்பீட்னே சொல்லலாம். அதே போல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைவே, ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து கலந்து தான் ஓட்ட போகிறோம். ஸோ ஒரு 15-15 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி வந்து கலந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பாதி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிலையும் மிச்ச பாதி வந்து ஹைவேலையும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரேடியாக ஹைவேலையும் ட்ராவல் பண்ண மாட்டோம், சிட்டிலையும் வந்து ட்ராவல் பண்ண மாட்டோம். ஸோ ரெண்டும் கலந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எட்டனோ ஃபியூல் சேவர் கலந்த பெட்ரோலையும் ஸோ ஒரு நார்மல் பெட்ரோலும் சரி, ஸோ போகும்போது எங்கே போய் ஆஃப் ஆகுதோ திரும்பி வர ரூட்டாக அதே ஒரு ரூட்டாக தான் திருப்பி வருவோம். ஸோ அதனால் வந்து மைலேஜ் வந்து பெரிய அளவில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வராது. ஸோ வர ஸ்பீடும் வந்து போகிற ஸ்பீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 60 to 70 வந்து தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து நம்ம பைக் வந்து எந்தளவு வந்து மைலேஜ் தரும், எட்டனோ ஃபியூல் சேவர் கலக்காத பெட்ரோலில், அதுக்கப்புறம் அந்த கலந்த பெட்ரோலில் வந்து எந்தளவு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக தரும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எட்டனோ ஃபியூல் சேவர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா, பண்ணால் உங்கள் பைக்கில் வந்து எந்தளவு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக தந்து அதை பற்றி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேட்டு இந்த எட்டனோ ஃபியூல் சேவர் வாங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ட்ரிப் வந்து ஜீரோவில் இருந்ததில் அந்த ட்ரிப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1.6 சம்திங் வந்து ஓடி இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்க மாட்டோம். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ ஒன்று தான் வந்து போட்டிருப்போம். ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து ஆயிருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன பேக் பெயின் ப்ராப்ளம் வந்து இருந்ததுனால பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து சரியாக வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ஓரளவு வந்து ரெக்கவரி வந்து ஆகிட்டு வரோம். ஸோ அதனால் வந்து இனிமேட்டு வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுவேன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேட்டு வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து முடிஞ்சளவு வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நெருங்குகிறோம். ஸோ 4.6 சம்திங் வந்து வந்தாச்சு. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடைக்கிறது எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பழைய 55 to 56 வந்து இந்த வாட்டி வந்து கிடைக்குமா கிடைக்காதான்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 50+ வந்து தாராளமாக கிடைக்கும்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலர் யூஸ்லேயே வந்து 50+ வந்து தரமாக கிடைக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14.6 வந்து ரீச் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ரெகுலர் யூஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50+ வந்து தரமாக வந்து சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி 50+ வந்து தரமாக வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கை வந்து இருக்குது. ஆனால் அந்த பழைய மைலேஜ் வந்து கிடைக்குமா என்னன்றது வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 27 வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 54 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்திருக்கோம். ஸோ 1 லிட்டருக்கு கணக்கு போட்டால் நம்ம வந்து 54 வந்து வந்தாச்சு. ஸோ பழைய மைலேஜுக்கு பக்கத்தில் வந்து வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 55 to 56 சம்திங் வந்து இருந்தது. ஸோ இந்த சைடு வியூலாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே அந்த விவசாயம் பண்ணுற இடம். ஸோ இந்த பிரிட்ஜுக்கு மேலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ வந்து உண்மையில் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கடைசியாக பண்ண அந்த மைலேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மோட்டரில் வந்து எனக்கு வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் அந்த சர்வீஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே வந்து ஐகார்டு கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பண்ண சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 28 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா அடைக்கிற ஃபீல் வந்து இல்லை. ஸோ இன்னுமே ஸ்மூத்தாக தான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் வந்து போகுதுன்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பழைய மைலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மைலேஜ் வந்து எந்த ஒரு ட்ராப்புமே கிடையாது. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது என்ன மைலேஜ் இருந்தோ கண்டிப்பாக அதே மைலேஜ் வந்து கரண்ட்டாக வந்து இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து பைக் வந்து அடைக்க ஆரம்பிக்குது. ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் வந்து போகுதுன்னா. ஆனால் வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் வியூ வந்து உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பிளேஸ் தான் சைடில் வந்து. ஸோ அந்த டாப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த பிளேஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பைக் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் வந்து இதால் போக முடியுதுன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் ஆகுது. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவு வந்து போய் பார்ப்போம். பைக் வந்து அவ்வளோ தான் நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வந்து நிப்பாட்டு ஆஃப் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகாமல் என்னன்னு தெரியல. பைக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆஃப் ஆகிடுச்சு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.
கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. அது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அமுங்கி வந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து செல்ஃப் அடித்து பார்த்தாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 28.5 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 500 ml பார்த்தீங்கன்னா 28.5ன்ற மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சுத்தமாக டேங்க்கில் வந்து பெட்ரோல் இல்லை, பார்த்தாலும் தெரியல ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஓடவும் காமிச்சிடறேன். ஸோ எவ்வளோ வந்து ஓடி இருக்குன்ட்டு ஓடலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11649.5 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. ஸோ பழைய இது வந்து சைடில் வந்து போடுறேன். ஸோ எவ்வளோன்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம பைக் எவ்வளோ ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28.5 வந்து ஓடிருக்கு. ஸோ 57 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து நார்மலாகவே நம்ம பைக் வந்து போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் ஆட் பண்ண இந்த பெட்ரோலில் வந்து எவ்வளோ தூரம் வந்து போகுதுன்றது வந்து பார்த்துக்கலாம். ஸோ 500 ml பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28.5 வந்து நார்மல் பெட்ரோல்லே வந்து வந்திருக்கு. ஸோ இது கூட வந்து இப்போ வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரோல் வந்து எந்தளவு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக தருதுன்றதை வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் ஆட் பண்ண இந்த பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிட்டு இது வந்து எந்தளவு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக தருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நார்மல் பெட்ரோல், ஸோ எந்த ஒரு சேவர் ஃபியூல் சேவர் எதுவுமே ஆட் பண்ணாத பெட்ரோல் போடும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 57 வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு குரூசிங் ஸ்பீடில் வந்து வந்தோம். ஸோ 60-70 தான் வந்து இப்போயே வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த பேலன்ஸ் பெட்ரோல் வந்து நம்ம வந்து திரும்பி போகிறதுக்காக வச்சுக்க போகிறோம். ஸோ 2 பாட்டில் பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 57ன்றது ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். ஒரு 160 ரேஞ்ச் பைக்குக்கு வந்து ஒரு 57ன்றது வந்து ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் வந்து 0 பண்ணிட்டு ஓட வந்து பார்த்துடலாம். ஸோ ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா 28.5 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர் யூஸ் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட் பண்ண கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 28.5 கிலோமீட்டர். ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பி வந்த ரோட்லேயே தான் வந்து போக போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போல் வந்து ஹைவேலையும் ஒரு 10 கிலோமீட்டர் போல் வந்து சிட்டிக்குள்ளேயே தான் வந்து போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துலாம். ஸோ ஓட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11649.5 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ ட்ரிப் ஏ வந்து பழையபடியாக 0 பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 பண்ணியாச்சு, பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து 11649.5 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ட்ரிப்பு 7 வச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ இது வந்து எந்தளவு வந்து மழை தருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவரோட அந்த ஒரு ட்ராப் வந்து எந்தளவு வந்து 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து மைலேஜ் வந்து அதிகமாக நம்ம பைக்கு வந்து தருதுன்றது வந்து பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8 தந்தது 9 தந்தது, சில பேர் வந்து 2 தந்தது 3 தந்தது கூட சொன்னாங்க. ஸோ அது வந்து எதை பொறுத்துன்னு தெரியல. ஸோ நம்ம பைக்கில் வந்து எந்தளவு தருதுன்றதை வந்து பார்க்குறது வந்து எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்தளவு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக தரும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்து. ஸோ இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து எந்தளவு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக தரேன்னு பார்க்குறது. ஸோ இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மேலே வந்து ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தனால பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ண முடியல. ஸோ இந்த சைடு வியூ பாருங்களேன். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் வியூனே சொல்லலாம். ஸோ இந்த ஈவினிங் டைமில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த நெல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த வியூவை ரசிச்சுட்டு போகிறது இருக்க பாருங்கள் ஒரு ஃபீல். அது உண்மையிலே சொன்னால் ஒரு வேறு லெவல் ஃபீல்னே சொல்லலாம். நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோலை போட்டுட்டு ஒரு வியூவை பார்த்துட்டு அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபீலிங்காக இருந்தாலும் சரி அப்படியே வந்து பூ போல் பறந்து போயிடும். ஸோ அப்படிப்பட்ட வியூலாம் மோட்டோ வாக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆனால் பார்த்தீங்கன்னா வாய் வந்து லைட்டாக உலருது. ஸோ போக போக சரியாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மற்ற பைக்கில் கொடுத்த மாதிரி நம்ம பைக்கில் வந்து உண்மையில் கொடுக்குமா, இந்த ஒரு ட்ராப்னால அது எப்படி வந்து சாத்தியமாகுது. ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவரை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ இது என்ன ப்ராசஸ்னால வந்து நமக்கு வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருது அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 10 கிலோமீட்டர் ஹைவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து அப்படியே சிட்டிக்குள்ளே அப்படியே வந்து பூந்து போக வேண்டியதான். ஸோ நம்ம வந்து வேறு எந்த வழியிலையும் போகல. ஸோ வரும்போது எப்படி போகணுமோ போகும்போது அப்படியே ரிட்டர்ன் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான மைலேஜ் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஸோ வேறு வேறு ரோட்டில் போய் அது வந்து மைலேஜ் வந்து மாறக்கூடாது. ஸோ போகும்போது எப்படி இந்த ஆஃப் ரோட்லாம் போகணுமோ 10 கிலோமீட்டர் அதே மாதிரி திருப்பி இதே ஆஃப் ரோட்லேயே 10 கிலோமீட்டர் வந்து போவோம். ஸோ 10 கிலோமீட்டர் ஹைவே வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்தாச்சு.
கிடச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ரோட்டில் போய் அப்படியே வந்து சிட்டிக்குள்ளே பூந்துக்கிருந்து போய் நம்ம வந்து அந்த மைலேஜ் வந்து பார்த்துடலாம். ஸோ கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா இன்னொரு சிட்டி மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து வந்தாச்சு. ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி மைலேஜ் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 1 லிட்டர் சிட்டி மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து கூடி சீக்கிரம் வந்து பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணுமா வேணாமன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் அந்த பிளான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ ரொம்ப நாள் முன்னே பிளான் பண்ணது, ஸோ அது வீடியோ வந்து பண்ண முடியல. ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரைக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஈஸியாக வந்து போய்கிட்டு இருக்குது ஸ்மூத்தாக வந்து. ஸோ பார்ப்போம் எந்தளவு வந்து மைலேஜ் வந்து அதிகப்படுத்தி தருதுன்ட்டு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபியூல் சேவர் வந்து இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஏன்டா இந்த எட்டர்னல் ஃபியூல் சேவருக்கு வந்து நீ வந்து வந்திருக்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பில்டப் கொடுத்ததே இந்த எட்டர்னல் ஃபியூல் சேவருக்கு தான். ஸோ ஆஹா இப்படி வந்து மைலேஜ் தருது, ஆஹா இவ்வளோ வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இப்படின்னு பில்டப் வந்து பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ இது வந்து அந்தளவு அந்த மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருதா இல்லையா, இல்லை சும்மா வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து சொல்கிறாங்களா அப்படின்றதுக்காக தான் வந்து இதை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த எட்டர்னல் ஃபியூல் சேவரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 28.6 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த நார்மல் பெட்ரோலோட பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமாக வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா பைக் வந்து அடைக்கலை. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா பைக் வந்து நல்லா தான் போயிட்டுருக்குது. நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு, சார்ஜ் இல்லை. இப்போ வந்து ஓடலை பார்ப்போம். ஸோ ஓடல் பார்த்திங்கன்னா 11,680 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. ஸோ மொத்த டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இந்த 500 MLக்கு வந்து 30.4 கிலோமீட்டர் வந்து வந்துருக்கு. ஸோ 1 லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 60.8, ஸோ கிட்டத்தட்ட 61 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மைலேஜ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கேமராவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் வந்து கடைசி அந்த ரிசல்ட்டை வந்து நம்மளால் வந்து கேமராவில் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியாக ஃபைனலாக நமக்கு வந்து என்ன மைலேஜ் வந்து கிடச்சதுன்ட்டு. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடச்ச மைலேஜ்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 13.4 வந்து கிடச்சிருக்கு. ஸோ 500 MLக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 13.4 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 1 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1 லிட்டருக்கு வந்து 16 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் வந்து ஃபேக்காக ரியலாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது ரியல் தான். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆனால் மற்றவங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மற்றவங்க சொன்னது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 8 தருது, எனக்கு வந்து 15 தருதுன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் பார்த்திங்கன்னா 4 5 தரது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 780 ரூபா வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து பைக் 2040 கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி வந்து வாங்குறதுன்ற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக கூட இதோட சாம்பிள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட நீங்கள் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 to 5 தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வந்தது. ஸோ நம்ம வந்து நிறைய ரோட்டில் வந்து போகல. ஸோ போகும்போது எந்த ரோட்டில் போடுமோ வரும்போது அதே ரோட்டில் தான் வந்தோம். ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 60 to 70 தான் வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் வந்து நம்ம ரைட் பண்ணதில் வந்து இல்லை. இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது வந்து இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து வருமா, ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா இல்லையா, ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம், மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்